சொல்லுங்க, விளக்கம் கொடுத்தீங்கன்னா. ஒட்டு மொத்தமா இருக்கிறது வந்து ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு, அச்சலம் மௌனம். அதாவது அதனுடைய ப்ராப்பர்டிஸ் சொல்லலாம். ஒன்னொருத்துக்கு சொல்றோம்ல, நம்ம பௌதீக குணாதிசயங்கள், பௌதீக தன்மைகள், ரசாயன தன்மைகள், பிசிக்கல் ப்ராப்பர்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் எல்லாத்துக்கும் வருது இல்ல. அத போல ஆன்ம பொருளுக்கு ஒரே ஒரு லட்சணம், அச்சலமான அறிவு உணர்வு. அச்சலம்னா நான் மூமெண்ட். அருணாச்சலேஸ்வரர்னா என்ன அர்த்தம்? அருணான்னா கோல்டு, அசைவில்லாத ஒரு அச்சலம்னா அசைவற்றது, ஒரே ஒரு பொருளாக அடர்த்தியாக. இந்த பாட்டில் வந்து டைட்டா தண்ணியோட பேக்டா இருக்க மாதிரி, மேட்டர் வந்து எப்படி பேக்டா இருக்கு அந்த மாதிரி ஆன்ம பொருளேன்னு சொல்லுவாங்க. பொருள் சொல்லுவாங்க, பிசிக்கல் மேட்டர் மேட்டர் தானே சொல்றோம், ஆன்ம பொருளே மேட்டர்னு வாங்க அவங்க. அச்சலமே அவ்வளவு அடர்த்தியா இருக்குங்க, கல்லு மாதிரி இருக்கு பொறுமை, ஆனா அறிவு உணர்வா இருக்கு. அச்சலமா மாத்திரம் இல்லது, வெறும் நான் மூமெண்ட் மாத்திரம். நான் மூமெண்ட் அறிவே, அறிவு சுரூபம், உணர்வு சுரூபம். உணர்வுன்னா என்ன? தனக்குத்தானே ஒரு உணர்வு மயமாக ஒரு லாவா எப்படி பொங்கிக்கிட்டு இருக்கும், எரிமலை லாவா, எரிமலை குழம்பு, நெருப்பு குழம்பு, நெருப்பு ஆறு. இது நெருப்பும் கிடையாது, எதுவும் கிடையாது, ஆனா அந்த மாதிரிலாம் கூட கிடையாது, இதுக்கு வடிவமே கிடையாது. உலகம் பூரா நீங்க ஸ்பேஸ்ல தேடுறது கிடையாது, உடனே இருக்கிறது நம்ம கிட்ட. எங்கேருந்து தனிமை உதிக்குதோ அந்த தனிமை உதிக்கிறவனை பார்க்க உடனே இந்த இடத்துக்கு போயிடுவோம். அவ்வளவே. தனிமை உதிப்பதற்கு காரணம்தான் வந்து இங்க வந்து சயின்ஸா போதிக்கப்படணும். மனம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. தனிமை என்ன? தனிமை எப்படி உதிக்குது? நீங்க இருக்கிறது வந்து தனிமை. நீங்க இப்ப தனிமையா இருக்கிறது வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். நனவு நிலை பூரா தொடர்ந்து தனிமை. என்ன என்ன? உங்க உணர்ச்சியா, நீங்களா, உங்களுக்கு என்னமோ யோசனையா, அதுதான் இப்ப முக்கியமா. இது இதுதான் லயமடைஞ்ச மனசு, மயங்கின மனசு. இது பூரா பழைய வாசனைகள், அடர்த்தியா இருக்கு. சகஜமா வந்து உங்களுக்கு முன்னாடி நான் கண்ணாடி காமிக்கலன்னா உங்க முகத்தை பத்தியே பிரஜை உங்களுக்கு இருக்காது. நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற விதம் எதை பத்தியும் இருக்காது. டக்குன்னு இப்படி காமிச்சேன்னா, அதாவது திடீர்னு உங்க முகம் தோண்டிருச்சா, அந்நியத்தன்மை வந்தது இல்ல, ஒரு செகண்ட் வந்து அங்க மறந்து இங்க பாக்குறீங்கல்ல, இங்க சதாசிவத்தை பாக்குறீங்க, இங்க அமுதவல்லி பாக்குறீங்க, இங்க ரவீந்திராவை பாக்குறீங்கல்ல, இப்படி தோன்றுவது நான். அந்நியப்பட்டு அந்நியப்பட்டு எங்க உள்ள அனுபவித்தவரே தோற்றுவிக்கிறார். எல்லாம் அனுபவித்தவர்கள், நனவு நில பூரா அனுபவித்தவர்கள், அனுபவித்தவர்கள். இவங்க எல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் போருமா, நிறைய விவகரிக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்.